ஐயாயிரம் கூட வச்சுக்கிடுவான். இங்க கூடி இருக்க அவ்வளவு பேருக்கும், மேடையில் இருக்க நமக்கு, உள்ள இருக்க கலைஞர், நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் உறுதியா தெரியும். தெரியும்ல என்ன தெரியும்? நம்ம ஊரா கண்டிப்பா சாப்பிடறோம் தெரியும். இந்த உலகத்துல இருக்க அவ்வளவு பேருக்கும் ஒரு விஷயம் மாத்திரம் தெரியவே தெரியாது. என்னது? எப்ப சாவும் தெரியாது. அது தெரிஞ்சா கூத்து பார்க்க வருவாங்களா, இல்ல நம்ம தான் கூத்தாட வருவோமா? யாருக்காவது அப்படி வந்தா நிம்மதியா பேசுறதுக்கு மனசு வருமா? வாடா மாப்பிள்ள, உனக்கு என்னைக்கு என்னைக்கு நாளைக்கு மறுநாள் சொல்லியிருக்காங்க சொல்வது பார்க்க முடியுமா? இருந்தாலும் எனக்கு சந்தேகமாவே. என்ன சந்தேகம்? ஏன் உங்களை அது இப்படி அழுத்தி அழுத்தி கேக்குறேன்னா, எங்க தெருவுல தினமும் உங்கள மாதிரியே ஒரு நப்பாளு பேர் குறிப்பா வர்றாங்க. என்ன மாதிரி? நாலு பேர் வர்றாங்க. வர்றாங்க. ஏன் வர்றாங்க? அதுல ஒரு நாள் உங்களை மாதிரியே இருக்கேன். சரி, இந்த வர குண்டா சட்டில மாட்டிக்கிட்டு. ஓஹோ. மாபெரும் குடும்பமான சிவபெருமான குடும்பத்துல போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து சின்ன மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், ஒரு வீட்டுக்கு பிள்ளை ரெண்டு பிள்ளை இரண்டு வீட்டுக்கு போறாரு. சரி, ஒரு ரெண்டு ரொட்டி பாய்க்கு வாங்கிடுவா, ரெண்டு வாழைப்பழம் வாங்கிடுவா, ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து ரெண்டு பேரும் எனக்கு தான் உனக்கு தானே அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு. ஐ மீன் சின்ன என்ன பண்றேன், நான் ஊரை சுத்தினேன், உடனே சுத்தினா ரயில் ஏறி கிளம்பிட்டேன். ஒரு எழுத்து மாறி அப்புறம் மயில் ஏறி போக பெரிய பையன் ஆத்தால அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து பழத்தை வாங்கிட்டேன். சரி, சின்ன பையன் வந்து பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். முட்டையை போட்டா முட்டையை கட்டினா பட்டையை திட்டா காவியை கட்டினா கையில தண்டத்தை புடிச்சு பழனியில் போய் ஆண்டியா, அது குடும்பமே அமைச்சுக்கோப்பையா என்ன பெரிய படிச்சீங்க? ரொம்ப அசதியா இருக்கா? உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தவனு சொல்றீங்க. உங்க அப்பாவுடைய உழைப்பு சொல்றீங்களா இல்லையா? அப்படி என்ன உழைப்பு உழைச்சாலும் உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ரைட்டா? மரவட்ட போனாரா, சூறாவளை போனாரா, மண்ணு வட்ட போனாரா, இல்ல நாத்து பறிக்க நடந்த வரப்போட்ட போனாரா? என்ன உழைப்பு? அது இருக்கு சந்தேகம். அப்ப வந்து நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இல்லையா? உட்காருச்சாமி நாராயணா வேலையா? ரொம்ப நேரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சா? அப்படியா?
அப்ப நானும் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாம் வேட்டைக்கு போறோம். போய் வாழை பழம் இது வேணும், பழம் அவருக்கு சரியா வராது. ஆனா பால் விடாம குடிப்பேன் நீ. ஆமா அதுவும் சரியுமே. ஆள் நீங்க சாப்பிடுங்க, பழத்தை காவல்துறைக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்ச நம்ம அழு கொஞ்சம் கொடுத்துறதா சத்தம் கேக்கு. போய் பாக்குறேன் சரி, இந்த கிழங்கு தோணும் குழி இல்ல பல்ல அதுக்குள்ள புள்ள கிடக்கு. ஆனா எவன் போட்டாங்கிறது நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. பிரகாஷ்க்கு ஒரு நாளைக்கு சொன்னாங்க இல்ல மீட்டிடுவார். ஆமா அப்படிப்பட்ட சாமி ரொம்ப பெருசையா மேடையில் இருக்க நமக்கு உள்ள இருக்க கலைஞர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் உறுதியா தெரியும்,
தெரியும்ல? என்ன தெரியும்? நம்ம ஊரா கண்டிப்பா சாப்பிடறோம் தெரியும். இதுல யாராவது மறைச்சு பேச முடியுமா? இல்ல இல்ல நான் சாப்ப மாட்டேன், நான் கல்போடு காலம் வாழுவேன் சொல்ற ஆள் இருக்கா? சொல்ல முடியுமா? எல்லாரும் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதான். முத பசுக்கு நான் போனா ரெண்டாவது பசுக்கு நீ வர போறாள், கடைசி பசுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. அது ஒண்ணு மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல இருக்க அவ்வளவு பேருக்கும் ஒரு விஷயம் மாத்திரம் தெரியவே தெரியாது. என்னது? எப்ப சாவும் தெரியாது. அது தெரிஞ்சா கூத்து பார்க்க வருவாங்களா இல்ல நம்ம தான் கூத்தாட வருவோமா? யாருக்காவது அப்படி வந்தா நிம்மதியா பேசுறதுக்கு மனசு வருமா? வாடா மாப்பிள்ள, உனக்கு என்னைக்கு என்னைக்கு நாளைக்கு மறுநாள் சொல்லியிருக்காங்க உனக்கா? ஆமா, எனக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. ஐயா, யார செய்யறது எப்படி செய்யறதுன்னு தெரியல. நம்ம நாடகம் நடந்துமே. அப்ப மனம் நிம்மதி இருக்குமா? அதைத்தான் சொன்னான், மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? கோயில் கண்டுவானா? கும்பாஜியா போனா? தேங்காய் உடைப்பானா? தேங்காய் உடைக்கிறது கேட்டிருக்காரு. அது சட்டை இறக்கிறது அவர் தெரியாம கேட்டுக்கிறாப்ல. சரி, அது இருக்கட்டும். ஆக சாகின்ற நாள் தெரிந்து விட்டால் வாழ்கின்ற நாள் நிம்மதியா இருக்கார். ஆனால் அந்த நாளையும் பற்றி கவலைப்படாமல் ஜம்மு காஷ்மீரில் இருந்து நம்ம நாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நமது இளைஞர்கள் தமிழர்கள் எனக்காக ரூபாய் 50 கூட வழங்கி பெருமைப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, வாங்குற 100 ரூபாய்க்கு வஞ்சகம் இல்லாம 80 தாண்டி 90 மேல நல்லா இருக்கும். சொல்ல முடியாது, கரெக்டா சொல்ல முடியுமா? படைச்சவனுக்கு தான் தெரியும், இதான் நமக்கு தெரியுமா? ஆனா அது ஒரு பக்கம் கிடக்கல. மண்டையில ஒரு கொண்டை, கையிலே காய் அடிக்கும் கட்டை, இடுப்பிலே ஏகே பாட்டு செவன் துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்திரக்கட்டை வீரப்பெண் குழந்தையா மயனா இருக்குமான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. அதை சொல்லு, மண்ணையா மயனா பொருளியா மயனாங்கிறத சாரிச்சம்னா தெரிஞ்சிடும். சாரிச்சம்னா பீராவுசா என்னதான் காது இருந்தாலும் வலிமை வருமா இல்லையா?
காது தோல்மாட்டா இருக்கு. ஆமா, கேக்குற சக்தி காரு காதுகிட்டே இருக்கு. ஆமா, உண்டுதான். அதெல்லாம் சேர்த்துட்டு அப்படி லாரியில அட்டு செத்து போவாங்க. நீங்க வர்றது காரணம் அபிஷேக பிரியா சுபா, அலங்கார பிரியா விஷ்ணு, சுந்தர பிரியா சூர்யா, அடி பிரியா ஹந்தா, கலகல பிரியா சுந்தரம்பா, கொஞ்சர பிரியா குண்டோதரா, கலக பிரியா நாரதன் அண்ணையா. நான் உங்களைத்தான் யாரு? நீங்க பக்கத்தூர்காரங்க பேர் எல்லாம் சொல்லி வரீங்களா? யாராயிரம் உங்க பேர்ல பத்திரமா எழுத போறேன். வச்சுக்கிட்டேன், முடியல. அப்ப அதுக்கு இந்த வேலை முடியுமா? உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. என் பெயர் நாரத மகரிஷி. ஓஹோ, இப்ப புரிஞ்சுச்சா? புரியுமா? இது தெரியும். எப்படி புரிஞ்சு எப்படி புரியல? சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்க அரிசி, ரேஷன் அரிசி, இந்த மக அரிசி ஒரு அரிசி எங்க இருக்கு? அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு. அது சரி, மக அரிசி. மக அரிசி அல்ல, ரிஷி. ரிஷி முனிவர்கள் கையும் தவம் செய்யக்கூடிய அந்த ரிஷிமார், ரிஷி பிண்டம் தங்காது. அது நல்ல வேலை. எங்கேயோ பேரு அந்த ரிஷி ஒருத்தரும் தெரியாது. இந்த புராணங்களில் வரக்கூடிய 18 புராணங்களில் வரக்கூடிய நாரதன் ராமராகியத்தை இந்த உலகத்துக்காக எடுத்துரைத்தேனே. ரச்சகன் என்று சொல்லக்கூடிய கொள்ளைக்கார நலவழி படுத்தி வாழ்வு என்ற பெயர் சூட்டி அவன் இந்த இந்த ராமராகியத்தை கொடுத்தவன் நான் அல்லவா? பெரிய என்னடா பார்க்க முடியுமா? இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக. என்ன சந்தேகம்? ஏன் உங்களை அது அழுத்த எழுத்து கேக்குறேன்னா, எங்க திரும்ப கிடையாது. நாட்டு பாஷையா சொல்றது? என்ன சொல்லியாருங்க? மாபெரும் குடும்பமான சிவபெருமான குடும்பத்துல போய் ஒரு பணத்தை கொடுத்து பஞ்சாயத்து விட்டு பஞ்சாயத்து சின்ன மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், ஒரு வீட்டுக்கு பிள்ளை ரெண்டு பிள்ளை இரண்டு வீட்டுக்கு போறாங்க. சரி, ஒரு ரெண்டு ரொட்டி பாக்கி வாங்கிக்கலாம், ரெண்டு வாழைப்பழம் வாங்கிக்கலாம். ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து
ரெண்டு பேரும் இறங்கிட்டா உனக்கு தானே அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஐ மீன் சின்ன என்ன பண்றேன் நான் ஊரை சுத்துறேன் உடல் சுத்துறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டேன் கையில வைத்திருப்பது கனி இந்த கனியுடைய பெருமை இது ஒருவர் மட்டுமே அனுபவிக்கணும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாக அனுபவித்து சாப்பிட்டால் உடம்புல ஒட்டும் சும்மா கண்டதுக்கு உடம்புல ஒட்டாதான்டா அனுபவிக்கிறது வேற சாப்பிடுறது வேற அனுபவிக்கிறதா நீங்க வேற நோக்கத்துக்கு போக கூடாது ருசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க அனுபவித்து ருசித்து வணங்குறாங்களோ அவர்களுக்கே அக்கனி அப்படின்னு சொன்னே மயில் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் வணங்குற செட்டு விட்டான் விநாயகப்பெருமான் கேக்குறா அம்மையை பண்ணாலுமே உலகம் என்றாலுமே அம்மையை பண்ணால் உலகம் உலகம் தான் அம்மையை பண்ணு உலகத்துக்குள்ளே தாய் தந்தை அடக்கம் என்பதை முருகப்பெருமானை முருகப்பெருமான உணர வைக்க அம்மையப்பனுக்குள்ளே உலகம் இருக்கிறது என்பதை விநாயகப்பெருமான் உணர வைக்க மாறுபட்ட வித்தியாசம் உலகம் தான் உலகத்துக்குள்ள அம்மா அப்பா அடக்கம் அப்படிங்கறத அவன் உறவு வச்சு இந்த அம்மா அப்பாவுடைய உலகம் அடக்கம் என்பதை இவங்களும் உணர வைத்து இந்த ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட வித்தியாசத்தை கொடுத்து இந்த உலகத்துடைய பெருமை நிலைநாட்டுவதற்காக செய்தோம் நல்லது தான் அம்மா முன்னாடி லீலாவதி புருஷன் சொல்லிருக்கேன் வகுத்துக்குள்ளியா இருக்க சரி நான் காட்டுக்கு தவம் செய்யலாம் போறேன் நீ வீட்டுல தனியா இருக்க கதவை அடைச்சுக்க கண்ட கண்ட நான் எல்லாம் வருவேன் கதவை அடைச்சிருந்தது அப்ப அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க அந்த நாய் போயிடுச்சு அப்புறம் அதனால உங்களுக்கு அந்த பேர் வரேன் அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி வந்திருக்கேன் அப்ப நீங்க போய் சத்தம் சத்தம் போட்டு முட்டாப்புல அடுத்த முட்டாட்டி என்ன கையை பிடிச்சிருக்கேன் அவனை அடிச்சு வச்சுட்டு அந்த பிள்ளைய நீங்க தவிட்டு வந்து நீங்க உறவு எங்க இருந்தா
ஓம்நமோ நாராயணா, ஓம்நமோ நாராயணா என்று நாராயணன் மந்திரத்தை சொல்ல உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இந்த நாராயணனுடைய மந்திரத்தை உள்வாங்கி பிறந்த உடனே பெருமானுடைய பக்தராக இருந்த இறைவன் சொல்ற அந்த உலகத்துல தெய்வம் நான் தான், என்னை விட்டு வேற தெய்வம் கிடையாது, என்னை மட்டுமே வணங்கணும்னு சொல்ற. அப்பதான் சொல்ற, இல்லை நீ என் தெய்வம் கிடையாது, பெருமானே என்னுடைய தெய்வம், எங்கடா இருப்போம் கடவுள் என்ற காமினாங்கிற குரு மறுப்பான், திருமண மறுப்பான்னு சொல்ற. தூணை பிளந்து வந்து ஆக நரசிங்க அவதாரம் எடுத்து ஆக வீட்டுக்குள் இல்லாமல் வெளியில் இல்லாமல் வாசப்படியில இறைஞனை வைத்து உடல உருவி மாலையா போட்டானே, அவன் அழிவதற்கு காரணமாக கதை நடத்தியவன் நானவா நானவையா? தெய்வமே நல்ல வேலையா போச்சு, என்ன சின்ன தெய்வமே, அந்த தொப்புள்ள வாய் வச்சதோடு பாடிக்கிறீங்களே, இந்த மீத கதைகளை யாரு சொல்றது? அப்ப எவ்வளவு பெருமை, எவ்வளவு ஒரு அருமை இருக்கு. அப்ப இந்த நரசிம்மராவ் வந்து உங்க பாட்ட நரசிம்மராவ் இல்லையா, நரசிங்க பெருமாள் அவரு வேற. ஆமா சரி சரி, அது உங்க பெரிய எதிரே வாய் வச்சிருக்கோம் நம்ம தேவையா? ஏன் உங்களுக்கு வருத்தமா இருக்கா? என்ன சொல்லி வச்சாரு? வீரோதேவன் உனக்கு ஒருத்தன் தான் பொருந்து, இந்த பேரு உலகத்திலேயே உனக்கு ஒருத்தன் தான் பொருந்து. அப்ப வீரதேவன் பேர் வச்சாச்சு. உங்க அப்பா பேரு? நம்பி ராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நம்பி ராஜனுக்கு நங்கை மோகினிக்கு நீங்க பிறந்தவனா பிறந்தவனா? அது என்ன குழப்பம் ரெண்டு இருக்குல்ல விளக்கம், பிறந்தவனா பிறந்தவனா? நான் பிறந்தவன். பிறந்தவனா என்ன, பிறந்தவனா என்ன? பிறந்தவனா அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவன். ஓஹோ, பரப்புனா கூட பிறந்த பரப்பு. பிறந்தவனா தாயுடைய அபார வாசல் இருந்து பிறந்தால் பிறப்பு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தால் அது பிறப்பு. அப்ப பிறப்புக்கும் பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்கள் தாயுடைய அபார வாசல் இருந்து நீங்கள் பிறந்தது அப்பாவுக்கு பிறந்தீங்களா அம்மாவுக்கு பிறந்தீங்களா? லூஸ் மாதிரி பேசக்கூடாது இல்லையா, நல்லா இருக்கீங்க. நான் கேட்கறது உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? அப்புறம் என்ன, நான் கேட்கறது கேள்வி இல்லையா? அப்பா கொடுத்து அம்மா கொஞ்சம் ரெண்டு இருந்தே பிறப்பாங்க. ரெண்டு வீட்டுல அப்படி அப்பா வயசுல 5 மாசம் அப்பா வயசுல 5 மாசம் இருந்தீங்களா? என்ன உழைப்பால் எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். விஷயம், உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தவனு சொல்றீங்க. உங்க அப்பாவுடைய உழைப்புல சொல்றீங்களா இல்லையா? அப்படி என்ன உழைப்பு உழைச்சாலும் உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மரவட்ட போனாரா, சூறால் நிலைக்கு போனாரா, மண்ணு வட்ட போனாரா, இல்ல நாத்து பறிக்கிற அளவு கூட வரக்கூட்ட போனாரா, என்ன உழைப்பு? அது இருக்கு சந்தேகம். நீ பிரம்மச்சாரியா செத்து ஒன்னா இருந்தாங்கல்ல ஒண்ணா இருந்தாலும் நீங்க
ஒன்னா இருந்தாங்க. கர்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கல்யாணம் நினைச்சல? ஓஹோ, உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம். கல்யாணம் யாருக்கு என்ன கட்டணும்? முதல்ல வாங்கின கடைகளை கட்டணும். அது அப்புறம் கட்டுங்க. ஒரு பெண்களுக்கு அடையாளத்துக்கு என்ன கட்டணும்? தாலி கட்டணும். தாலி உங்க அப்பா எங்க கட்டினாரு? கோயில்ல. கோயில் தலையில கட்டினாரு. உங்க அப்பா உங்க அம்மாவுடைய அங்கங்கள்ல எந்த இடத்துல கட்டினாரு? கோயில. அம்மா கழுத்துல. ஓ, அம்மா கழுத்துல. நீங்க எங்க பிறந்தீங்க? கழுத்துல. கழுத்துல கட்டினா நீ கழுத்துல நீ யார கட்டிட்டு வயிற்றுக்கு போன? லூசு. என்னங்க வாயில செய்ய முடியாது, குடும்பங்களும் தெரியாது. அதே கல்யாணத்தினைக்கு இந்த முதலாட்சி ஒன்று வைப்பாங்க. ஓஹோ, அந்த சம்பவத்தில் தான் நம்ம அப்படி அடிக்கிறேன். அடிக்கத்தான் கல்யாணத்தன்று முதல் முதலிரவு மிடவராத்திரி. ஏங்க, இன்னைக்கு வந்தா முதலிரவு, நாளைக்கு வந்தா மறுஇரவு, இது மாறி மாறி வருமே, அதுக்கு நீங்க பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? சொல்ல வரிய மெல்லாதீங்க. அந்த முதல் அத்தில ஒரு வீட்டுக்குள்ள உள்ள ரெண்டு பேரையும் விட்டு கதவை அடைச்சிருவாங்க. சரி, அப்புறம் அவங்க பார்த்துருவாங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை விட்டு என்ன செய்யறாங்க? கதவை அடைச்சிருவாங்க. கதவை அடைச்ச உடனே நீங்க பிறந்துறீங்களா? இப்ப ஒரு சத்தம் எனக்கு இருக்கு. இரவு நேரத்துல தூக்கம் வந்து வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் போய் தூங்குவாங்க. வாய போட்டு அங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டாலே குழந்தை பிறந்தாலும் நீங்க பிறந்துட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒரு பாரினர்ஸ், ஒரு நீக்ரோஸ் உங்களை மாதிரியே. என்ன செய்வாங்க? யாரு வந்த பிள்ளைய சும்மா இருக்கக்கூடிய கம்பெனி அப்படி ஊறான். அத நீ பாத்தீங்கன்னா தெளிவ தப்ப போகுது. கேட்டு தொகு இதுக்கு மேல கொண்டு போய் எனக்கு எப்படி இறக்கி விட்டு நான் அனுப்புற படம் முடிக்கலன்னா உள்ள குரோம்ல போங்க. சின்ன பிள்ளை இருந்தா கேட்டது சத்தம் கடிச்சா? ஆமா, சொன்னேன். என்னன்னு லூசு முன்னேட்ட சொன்னா கேட்கணும்ல? என்ன கேட்கலாம்? விழுந்து போகும்போது உங்களுக்கு அந்த கதை பெரிய கதை. சுருக்கமா சொல்லுங்க. உட்கருவே அடைச்சிருக்காங்க. வேட்டைக்கு போயிருக்கோம்.
ஆனா பால் விடாம குடிப்பேன் நீ. ஆமா சரி சரி, ஆள் நீங்க சாப்பிடுங்க பழத்தை. காவல்துறைக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சா நம்ம ஆளு கொஞ்சம் கொடுத்துறதா புள்ள எத்திர சத்தம் கேட்கு போய் பாக்குறேன். சரி இந்த கிழங்கு தோணும் குழியில பல்ல அதுக்குள்ள புள்ள கிடக்கா. எடுத்துட்டு போனோம்னா நான் பிரச்சனை வரேன், நம்மளும் போட்டே போயிருமா போட்டு போயிருமான். எங்க அப்பா சொன்னாலும் நீ சொல்ற செத்தண்ணம் நானே போட்டு வந்துடலாம். அப்பா போட்டு போயிட்டோம்னா அனாதப்படி ஆயிரும். அப்படி எடுத்து கொண்டு வந்து வளர்ப்போம்னு வளர்த்தான். அன்னைக்கு வளர்த்தா உள்ளதா இப்ப அப்படி சொல்லுங்க. ஒரு புள்ள கிடைக்காம தானே அவங்க அவங்களை வருத்தப்பட்டிருக்காங்க. சரி அதனாலதான் அந்த வந்து அது தான் பிள்ளையா சின்ன பிள்ளையா தூக்கி கொண்டாந்து சங்கு இந்த குரல் வழங்குகின்ற சண்டை தடவினால் ஆண் குழந்தையாக இருந்தால் முடிச்சு கனமாகவும் பெண் குழந்தையாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் இருக்கும் என்று சொல்றார்கள். பொய்யாக வழி இல்லை. கூப்பிடுறேன்